அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/6/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோபகிருது வருஷம் ஆணி மாதம் 15ஆம் நாள். இன்று இரவு 10:40 வரை துவாதசி திதியும் அதன் பின்னர் திரையோதசி திதியும் ஆரம்பமாகின்றது. நாளை சனி பிரதோஷ விரத நாள். சிவபெருமானை வழிபட அற்புதமான நாள். இன்று மதியம் 1:25 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், இன்று யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. சில சொந்த பந்தங்களால், குறிப்பாக தாய் வழி சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று காதலர்களுக்கு அற்புதமான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு மாலை நேரத்திலே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் லாபங்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. கட்சி தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று மக்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் தொழில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று சினிமா, கலைத்துறை மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பண வரவு உண்டு. நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. காவல்துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வந்தாலும் மாலை நேரத்திலே அந்த நிலைமை மாறும். வங்கி, இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று மதிய நேரத்தின் பின்னர் இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போன்று இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. கடகராசி அன்பர்களை, கோபத்தை குறைக்க வேண்டிய நாளாக உள்ளது. நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குவதிலும் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி சொத்துக்கள் வருவதிலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதேபோன்று கோர்ட் கேஸ் விஷயங்களிலும் தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று காதலர்களுக்கு காதல் கசக்கும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குறையும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் குறையும் நாளாக இந்த நாள் உள்ளது. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பண நெருக்கடியும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று வக்கீல் துறையில் இருப்பவர்கள், வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆசிரியர்களுக்கும் அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று பொதுவாக மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. கார்பெண்டராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு கல்வி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். CA படிக்கின்ற மாணவர்களுக்கு சில நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல தகவல்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல்களே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ஏர்போர்ட் மற்றும் ஹார்பரில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். இன்று ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். பழம் வியாபாரம், பூ வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே நீங்கள் தாராளமாக இன்று ஈடுபடலாம். இன்று மருத்துவர்களுக்கு அற்புதமான நாள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேறு மருத்துவமனைகளிடமிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. துலாராசி அன்பர்களே, நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக சினிமா, கலைத்துறை, மீடியாக்கள் இருப்பவர்கள், தொலைக்காட்சியிலே பணிபுரிபவர்கள், சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய சின்னத்திரை தொடர்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். சினிமாவில் தயாரிப்பாளராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. FMCG டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக் துறையில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காலை நேரத்திலே மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதேபோன்று உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று நல்ல செய்திகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காளியம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆசைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் உள்ளது. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் நடைபெறும். குறிப்பாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் மற்றும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் மற்றும் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோன்று மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். புதிய பாடப்பிரிவுகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜிம் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, செலவுகள் கூடுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பொருட்களை வீட்டில் வாங்கி குவிக்க வேண்டாம். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங், ஹோட்டல் நடத்துபவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஐயப்பன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இருப்பவர்கள் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்று அதே போன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டிப் பரீட்சையிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக உள்ளவர்கள், அக்கௌண்டனாக உள்ளவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று சினிமாவில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வமாக காளியம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். கடன் விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பரம்பரை சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் மற்றும் வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். அதே போன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலுள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஆரோக்கியமும் மேம்படும், மருத்துவ செலவுகளும் குறையும். காவல்துறையினருக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் சினிமாவில் இருப்பவர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டு பயணங்களால் நன்மை உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் லாபங்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. மீன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகளை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சொந்த பந்தங்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு காதல் கசக்கும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாக உள்ளது. அதே போன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரிக்கும். மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. அரசு ஊழியர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில டாக்குமெண்ட்ஸ்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஜிம் வைத்திருப்பவர்கள் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.